ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லைவ் டெஸ்ட்னால் பிற்காலச்சோழரும் பாண்டியரும் சரிங்களா இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட் அண்ட் நைன்லேயும் வரக்கூடிய ஒரு பாடம் சரிங்களா அதாவது கரிகாச்சோழன் அவருக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சோழர் சரிங்களா பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் நெடுஞ்சலின்லாம் இருப்பாங்கல்ல சிலப்பதிகார காலம் அது இல்லை அதற்கு பின்னாடி வந்த ஒரு காலம் இது சரிங்களா ஸோ சங்ககாலத்துக்கு பிறகு கிடைக்கும் ஆவணங்களின் படி சோழர்கள் யாருக்கு கீழ்நிலை ஆட்சியராக இருந்துள்ளனர் ஃபஸ்ட்டு கேள்வி ஸோ லைவ் சின்ன லைவு தாங்க ஒரு அறுபது இதுக்குள்ளே தான் வரும் சரிங்களா அறுபது அறுபத்தஞ்சு தான் வரும் ஏன்னால் அவ்வளோதான் இருக்குது ஆனால் இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எடுக்கிற மாதிரி தான் வதவதன்னு எடுக்கலாம் சரிங்களா அதில் பெக்குலியரான பாடம் மட்டும் கேள்வி மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வெரி குட் ஆப்ஷன் ஏ பல்லவர்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பல்லவரு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சியாளராக இருந்திருக்காங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னெரிச்சி பெற்று தனியாக வந்திருக்காங்க முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் களிமுகப்பதிகளை வென்றவர் யார் வென்ற சோழன் யார் யார் அவரோட பேர் என்ன யாரு வெரி குட் ஆப்ஷன் ஏ விஜயாலய சோழன் அது விஜயாலய சோழன் சரிங்களா காவிரி கழிமுக பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா சோழ அரசின் மையப்பகுதி ஸோ அதை முத முதல்ல கைப்பற்றுக்கணும் யார் விஜயாலய சோழன் தான் இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளை கைப்பற்றிய அரசர் மாலத்தீவுகள் மாலத்தீவு இலங்கை அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் யார் கைப்பற்றிருப்பார் பிற்கால சோழர்கள்லையே த கிரேட்டஸ்ட் கிங் யார் ராஜராஜ சோழன் அவரு தான் கடல் கடந்து மாலத்தீவு இலங்கை இந்த மாதிரியான தீவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருப்பார் ஸோ அடுத்து சோழ அரசு நிறுவப்பட்ட ஆண்டு எது சோழ அரசு நிறுவப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு எட்நூற்றி ஐம்பது சரிங்களா பொது ஆண்டு எட்நூற்றி ஐம்பது இந்த லைவ் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறேன் போன லைவில் சொன்னது தான் அதாவது இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது வந்து முன்ன பின்னே ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோட நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஜி இந்த ஷெட்யூல் டென்னோட ஃபர்ஸ்ட் ஜிகே வீடியோலயே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்லேயே அதான் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஆமாம்மா கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லைவ் பாருங்க அதில் என்னோட நம்பர் இருக்கும் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது புத்தகத்துக்கும் பதினொன்றாவது புத்தகத்துக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வருஷம் வருஷம் போட்டிருப்பாங்க ஸோ அதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சில சமயம் நம்மளால் முடிவுக்கு வர முடியாது அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தான் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கேள்விகளை பெரும்பாலும் டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க அதாவது ஏழாவது புத்தகத்தில் ஒரு தகவல் பதினோராவது புத்தகத்தில் ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா அந்த கேள்வி அதை அவங்க எடுக்கும்போது அது வெரிஃபை பண்ணுவாங்க அது மாதிரி கேள்விகள் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா அதில் அந்த ரெண்டு புத்தகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப் கே இதை தான் ஆப்ஷனாக வைப்பாங்க ரெண்டையும் வைக்க மாட்டாங்க ரெண்டையும் வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மார்க் வரும் சரியா திருவரங்கம் கோயிலில் அரச பட்டம் சூடிக்கொண்ட பாண்டிய மன்னன் திருவரங்கம் கோவிலில் அரச பட்டம் சூடிக்கொண்ட பாண்டிய மன்னன் யார் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்ல ரொம்ப ஃபேமஸ் என்ன சொல்லுவாங்க நீ பெரிய சுந்தர பாண்டியன் அப்படிம்பாங்கல்ல அவர் அவர்தான் சடைவர்மன் சுந்தரபாண்டியன் இவரோட முழு பேரு சடைவர்மன் சுந்தரபாண்டியன் அவரை ஆனா இவர் என்னன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சுந்தர பாண்டியன் சொல்லுவாங்க மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு பேர் வரக்கூடிய ஒருத்தர் பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார் அவரோட அவர் கட்டுறையில் இருந்து சும்மா குதிரைகள் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் வாசப் வாசப் பத்தாயிரம் குதிரை வந்து இறங்கியிருக்கு அதில் வந்து சிலது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்பொண்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்புகள் இருந்திருக்கும் சரிங்களா இது ஒரு பாக்ஸ் ஐட்டம் நோட் பண்ணி வச்சிங்க அடுத்து புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அளித்த பாண்டிய மன்னர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா வேள்விக்குடி செப்பேடில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி குறிப்பு இருக்கும் ஸோ வேள்விக்குடி செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் கொடுத்துருக்காங்க நிறைய கேள்வியில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க வேள்விக்குடி செப்பேடு ஸோ வேள்விக்குடி செப்பேடு எதை பற்றி பேசும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தனர்களுக்கு இறையிலியா நிலம் கொடுப்பாங்க இல்லையா அதை பற்றி பேசக்கூடிய ஒரு செப்பேடு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அது வந்திருக்கு அதில் நிறைய பேர் பேரோட இருக்கும் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு பேர் யார் இது ஆக்சுவலாக மாரவர்மன் ராஜசிம்மன் மாரவர்மன் பல்லவ அரசர்களை பற்றியும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சரிங்களா ராஜசிம்மன் மாரவர்மன் அவங்கள பற்றி கூட குறிப்பிட்ருப்பாங்க அதில் யார் நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க குட் ஆப்ஷன் டி பராந்தக நெடுஞ்சடையன் பராந்தக நெடுஞ்சடையன் சரிங்களா ஸோ அதே மாதிரி முதுகுடி பெருவழுதியை பற்றியும் இந்த வேள்விக்குடி சேரில் சில குறிப்புகள் இருக்கும் கலப்பிரர்கள் பத்தி ஒரு குறிப்புகள் இருக்கும் சரிங்களா அதை பார்த்து வச்சுங்க சரிங்களா சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படும் அரசர் யார் சுங்கம் சுங்கம்னா என்னது டோல்கேட்டு ஃபீஸு இப்ப கப்பல்லாம் வருது அப்படின்னா அதற்கு சுங்க வரி வாங்குவாங்க சரிங்களா ஒரு சோழன் என்ன பண்ணுவார் சுங்கம் வேணா அப்படின்னு சொல்லிடுவார் அதனால அந்த ஏற்றுமதி இறக்குமதி பெருகும் அதன் மூலமா நாட்டோட பொருளாதாரம் அறிவிக்கும் சரிங்களா சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்க சோழன் யாரு குலோத்துங்க சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் பொய் சொல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் வரும் தசவதாரத்தில் பாத்திருக்கீங்களா அதை பத்தி பின்னாடி வரும் சரிங்களா அதை நான் சொல்றேன் சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு குலோத்துங்க சோழன் ஒவ்வொரு சோழருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும் கரிகா சோழன் வந்து பார்த்தீங்கன்னா முற்கால சோழர் அவருக்கு ஒரு பேர் இருக்கும் நிமித்தங்களை வென்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெண்ணி போரில் சேரர்களையும் பாண்டியர்களையும் அப்புறம் வந்து வேலி குல தலைவர் இருப்பாங்க எட்டு பேரோ பன்னெண்டு பேரோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போரில் ஜெயிச்சிடுவார் அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாது இவரால் இவர் தோத்துடுவார்னு ஆறிடம் சொல்லுவாங்க நிமித்தம் சொல்லுவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி ஸோ இவர் அதையும் மீறி போய் ஜெயிச்சுருவார் அதை தான் நிமித்தங்களை வென்ற சோழம்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மும்முடி சோழ மண்டலம் மும்முடி சோழ மண்டலம் ஸோ நம்ம இல்லையா மேலே என்ன மலேசியா மலாயா தீவுகள்னு சொல்லுவாங்க அந்த மலேசியா அதோட இன்னும் சில பகுதிகள் சேர்த்து மும்முடி சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பகுதி எது பொன்னியின் செல்வனில் சில சீன்ஸ்லாம் இங்கே எடுத்திருப்பாங்க வெரி குட் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் பொன்னியின் செல்வன் ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைமேக்ஸு ஒன்னோட கிளைமேக்ஸ் இந்த பகுதியில் தான் முடியும் சரியா சோழ அரசின் எல்லையை துங்கபத்ரை ஆறு வரை விரிவுபடுத்தியவர் யார் சோழ அரசின் எல்லையை துங்கபத்திர ஆறு வரை கிட்டத்தட்ட ஒரு வடநாட்டு வரையும் கொண்டு போயிருப்பார் சோழ அரசரில் பலம் வாய்ந்த சோழ அரசரில் இவரும் ஒருத்தர் அப்பாவோட பேரை வந்து கரெக்டாக காப்பாற்றிருப்பார் யார் வெரி குட் முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அவர்களோட மகன் ராஜேந்திர சோழன் அப்பாவுக்கு ஈக்குவலாக ஒரு அடி மேலே பயஞ்சிருப்பார் குட்டி பதினாறு அடி அந்த அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற சோழன் சோழ அரசோட எல்லையை துங்கபத்ரா ஆறு வரை கொண்டு போயிருப்பார் ராஜராஜ சோழன் கட்டிய ராஜராஜேஸ்வரம் என்ற கோயில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது இல்ல அது பெருவுடையார் கோயில் இது வந்து எது ஆப்ஷன் சி இலங்கை ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இதுல இருப்பாரு இலங்கையில் இருப்பாரு அடுத்து சிவநாத போதம் சிவநான போதம் என்ற நூலை இயற்றியவர் யார் சிவநான போதம் ஆக்சுவலா யாராவது ஒருத்தர் இந்த அறநிலைத்துறை கேள்வி வந்து அட்டன் பண்ணுறதுங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடமாக இருக்கும் ஏன்னா அறநிலைத்துறை கேள்வி அறநிலையத்துறை ரெண்டு பேப்பர் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே செகண்ட் பேப்பர்லேயே இந்த கேள்வி வராமல் வரவே வராது ரெண்டாவது பேப்பரில் வரும் சிவநாத போதத்தை பற்றி ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க அதாவது சிவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் இது இதை எழுதி யார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் திடீர்னு கேட்டு விட்ருவாங்க அதுக்கு தான் நம்ம இந்த கேள்வி எடுத்தது ஏன்னா திருமூலர் திருஞான சம்பந்தர் இவரை பற்றிலாம் படிப்பீங்க ஸோ இதை எழுதியவர் மெய்கண்டர் இவரை பற்றிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒருவேளை கேட்டாங்கன்னா மாட்டிடக்கூடாது சரிங்களா சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை என்ற பெயரில் தொகுத்து வரிசைப்படுத்தியவர் பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறையை தொகுத்தவர் யார் ஈஸியான ஆப்ஷன் யார் வெரி குட் ஆப்ஷன் சி நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி சரிங்களா அடுத்து வைணவ சமயத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சோழ அரசன் யார் இவரை பத்தி தான் நம்ம சொன்னோம் குலோத்துங்க சோழனோட பேரன் குலோத்துங்க சோழனோட பேரன் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இரண்டாம் குலோத்துங்க சோழன் சரிங்களா இந்த தசவதரம் படத்துல கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு ஒரு பாடல்ல நெப்போலியன் இருப்பார் இல்லையா அவர் இந்த கேரக்டர் தான் அவர் என்ன பண்ணுவார் விஷ்ணு சிலையை எடுத்து கமலோடு கட்டி அப்படியே கடலை போட்டுருவார் இந்த மாதிரியான வேலையை பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழன் சோழ வம்சத்தில் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய வம்சத்தில் சமணர்கள் இருக்காங்களே வைணவம் இல்லை அது சமணர்களையும் வைணவர்களையும் வளச்சி வளச்சி கழுவில் ஏற்றிருப்பார் பாண்டியன்னு ஒருத்தர் சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சிங்க திருவண்ணாமலை கோயில் நிலங்கள் பாசன வசதி பெற ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தந்தவர்கள் யார் திருவண்ணாமலை கோயில் நிலங்கள் பாசன வசதி பெற ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தந்தவர்கள் யார் ஓ சோழரை பற்றி கேட்டதுனால சோழரும் போட்டுட்டீங்களா இல்லை ஆப்ஷன் சி பாண்டியன் பாண்டியர்கள் நிறைய பாசன வசதி ரெண்டு பேரை பற்றி படிக்கும்போது பாசன வசதி தனித்தனியாக கொடுத்துப்பாங்க படித்து வச்சுங்க சரிங்களா அடுத்து பாண்டிய நாட்டின் அரசியல் பிரிவுகள் சரியான வரிசையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடுங்க இது ஏன் இந்த மாதிரி கேள்வியெலாம் எடுக்கிறன்னா இந்த ஒவ்வொரு கேள்வி இந்த ஒரே கேள்வியில் ஒரு அஞ்சு கேள்வி வந்துடும் புரியுதுங்களா இப்போ வளநாடு பெரிய பெரிய இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வள வளநாடுன்னு சொல்லலாம் பாண்டிய அரசியல் பிரிவில் பெரிய பிரிவு எதுனா வளநாடுன்னு சொல்லிடலாம் சின்ன பிரிவு எதுனா குடின்னு சொல்லிடலாம் இதுவே பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்வி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வெரி குட் ஆப்ஷன் ஏ வளநாடு நாடு குற்றம் மங்களம் நகரம் ஊர்குடி மங்களம் அப்படின்னா இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடங்களை கூட மங்களம் தான் சொல்லுவாங்க கிராமம் கடைசி குடி அதுக்கு முன்னாடி கிரா ஊர் சரிங்களா அடுத்து முக்கியமான கேள்வி பாருங்க முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களுள் சரியானது எது முடிகொண்ட சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் சுங்கம் தவிர்த்த சோழன் கடாரம் கொண்டான் சுங்கம் தவித்த சோழன் மட்டும் வராது ஏன்னா சுங்கம் தவித்த சோழன் குலோத்தங்க சோழன் அதை பார்த்துட்டோம் சோ தனித்தனியாக அதெல்லாம் கேள்வி வந்திருக்கு கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் கங்கைனான்னு அது வடநாட்டுக்கு படையெடுத்துட்டு போய் அங்கே ஜெயிச்சு கங்கையிலேருந்து நீர் எடுத்துட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணியிருப்பார் ஒரு சிலைக்கு அதுதான் கங்கை கொண்டான் கடாரம் அப்படிங்கிறது மலேசியா இருக்கு இல்லையா மலேசியா மலேசியா பக்கத்தில் இருக்கிற தீவுகள்லாம் வென்றிருப்பார் அதுதான் கடாரம்னு சொல்லுவாங்க கடாரம் சுமத்ரா தீவுகள்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதையெல்லாம் ராஜேந்திர ராஜராஜ சோழனும் வென்றிருப்பார் அதற்கப்புறம் அவர் வந்தது அவர் அந்த எல்லை விரிவுபடுத்தியிருப்பார் சரிங்களா கடைசி சோழ அரசர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கடைசி சோழ அரசர் கடைசி சோழ அரசர் இவரோட சோழரே முடிஞ்சிருக்கும் பாண்டியர்கள் வந்திருப்பாங்க பாண்டியர்கள் கடைசி இருப்பாங்க இடையில யார் நாயக்கர்கள் உள்ளே போந்துருப்பாங்க நாயக்கர்களுக்கு அப்புறம் காரணங்க வந்துடுவானுங்க ஸோ சோழ அரசரில் கடைசி சோழ அரசர் யார் மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் சி சரிங்களா ஆப்ஷன் சி மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவரு தான் சுந்தர பாண்டியனை வீழ்த்தி மால்வாவை யார் கைப்பற்றினார் சுந்தர் அதாவது சுந்தர பாண்டியன் யாரை வீழ்த்தி மால்வாவை கைப்பற்றினார் இந்த மால்வாங்கிறது கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் பக்கம் இருக்கும் வெரி குட் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் பி வீர சோமேஸ்வரன் வீர சோமேஸ்வரன் ஸோ அடுத்து பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன மேலேயே சொன்னேன் அது பேரில் ஊரே ஒன்று இருக்கு என்னது ஆப்ஷன் சி சதிர்வேதி மங்களம் ஆப்ஷன் சி சதிர்வேதி மங்கலம் நம்ம இருக்கு தச்சர் மானியம் அப்படின்னா யாரு தச்சர்களுக்கு அவங்க வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதி சரிங்களா தச்சர் மானியம்னா தச்சு வேலை செய்யக்கூடிய மர வேலை செய்யக்கூடிய தட்டர்காணி அப்படின்னா உலோக வேலை செய்யக்கூடுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகள் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருந்துருக்காங்க ஏன்னா சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி முறைகள்லாம் இருந்துச்சு சரிங்களா இப்போ இருக்கிறதோடு ரொம்ப கொடூரமாகவே இருந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து வரை ஆண்ட சோழ அரசன் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரை முதலாம் பராந்தக சோழன் சரிங்களா அடுத்து முதலாம் ராஜேந்திரன் அரசராக படையேற்ற பின் டேஸ் வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை நிகழ்த்தினார் எந்த வருஷம் முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற பின்னாடி யாரு ராஜேந்திர ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அரசராக பொறுப்பேற்ற பின்னாடி வட இந்தியா மீது தீவிரமான ஒரு படையெடுப்பை நிகழ்த்திருப்பார் என்ன வருஷம் வெரி குட் ஆப்ஷன் சி ஆயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் பி ஆயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா ஸோ அடுத்து சாளுக்கியர்களின் தலைநகர் என்ன ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம் சாளுக்கியர்களின் தலைநகரம் அதாவது சாளுக்கியர் ரெண்டு சாளுக்கியர்கள் இருப்பாங்க இந்த பாலத்தில் இந்த சாளுக்கீரலின் தலைநகரத்தை வென்றிருப்பாங்க ஸோ அதனால் கேட்டிருக்காங்க சாலுக்கீரின் தலைநகராக விளங்கியதை எது அரசர்கள் கைப்பற்றினாங்கன்னு நான் சரிங்களா எது யார் என்ன தலைநகர் குழப்பிக்காதீங்க ஆப்ஷன் பி கல்யாணி சாளுக்கியர்கள் ரெண்டு சாளுக்கியர் இருப்பாங்க வாதாபி கல்யாணி கல்யாணி தான் மெயினு கல்யாணி தலைநகர கல்யாணி சாளுக்கியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களை வென்று அந்த கல்யாணியவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருப்பார் ஒரு சோழரசர் சரிங்களா சோழர் கால ஆட்சி முறையில் மரபு வழி நில உரிமைகள் பெற்றிருந்த அமைப்பினர் யார் சோழர் காலத்தில் உள்ளாட்சி முறை இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி மரபு வழியாக தாத்தா பாட்டேன் பூட்டன் அவர் பையன் அப்படிங்கிற மாதிரி நில உரிமைகள் இவங்களுக்கு தான் இந்த நிலம் அப்படின்னு பெற்றிருந்த உள்ளாட்சி அமைப்பினர் யார் அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க இன்னமும் இந்த இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது நகரத்தா இருங்கிறோம் நாட்டா இருங்கிறோம் சபையா இதெல்லாம் இன்னும் பேச்சு வழக்கு இருக்குது அங்கே பேர் என்னது மரபொழி நிலங்களை பெற்றிருந்தவர்கள் நாட்டார்கள்னு சொல்லுவாங்க சோழர்களின் உள்ளாட்சி தேர்தல் பற்றிய உத்திரமேரூர் கல்வெட்டின்படி ஒரு கிராமம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் பற்றி சொல்லக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு தான் அந்த கேள்வி எடுத்திருக்கோம் ஸோ அந்த கல்வெட்டின்படி எத்தனை ஒரு கிராமம் எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க வெரி குட் ஆப்ஷன் ஏ முப்பது ஆப்ஷன் ஏ முப்பதுங்களா அடுத்து சோழர் கால அளவீடு முறையில் ஒரு களம் என்பது எவ்வளவு நெல் சேகரிப்பாங்க நெல் வரியாக வாங்குவாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு களம்னு சொல்லுவாங்க அந்த களமுங்கிறது எத்தனை கிலோ ஒரு நிலத்துக்கு இத்தனை க களம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ முறைப்படி அது இருபத்தெட்டு கிலோ ஒரு களமுங்க அப்படிங்கிறது எத்தனை கிலோ இருபத்தி எட்டு கிலோ தராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டுள்ளது பழைய புக் படிச்சிருந்தீங்கன்னா தராசுரம் பத்தி ஒரு பாடமே இருக்கும் தமிழ் புக்ல அது நீங்க படிப்பீங்க சோ அதுல தராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டுள்ளது ரொம்ப ஃபேமஸான கோவில் கும்பகோணம் பகுதியில் இருக்கு தூண்கள்லாம் இருக்கும் நிறைய வேலைப்பாடுகள் அமைந்த கோவில் யாரு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் சிவபாத சேகரன் என்ற எந்த சோழ அரசருக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி பெக்குலியரான கேள்வி கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் உம்மடி கொண்டான் முடி கொண்டான் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க சிவபாத சேகரன் சிவனை ரொம்ப தீவிரமா கும்பிட்டு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருப்பாரு யாரு ராஜராஜ சோழன் என்ன கோயில் பெரிய ஆவுடையார் கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் பெரிய ஆவுடையார் கோயில் அதனால் அவருக்கு என்ன பட்டம் சேகரன் சிவனோட பாதத்திலேயே இருந்து சேவை புரியவன் அர்த்தம் சோழர் காலத்தில் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் வளஞ்சர் போன்ற வணிக குழுக்களின் தலைமை வணிக குழு எந்த இடத்தில் இயங்கியது இந்த கேள்வி நாம் ஆல்ரெடி தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சியில் பார்த்துருப்போம் யாருக்கு ஐகோல் கர்நாடகம் ஐகோல் கர்நாடகம் வெரி குட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சோழர் காலத்து கடல் வணிக குழுக்களின் மையங்களாக விளங்கிய இடங்களில் தவறானது சோழர் காலத்து கடல் வணிக குழுக்களின் மையங்களாக விளங்கியதில் தவறானது இந்த மாதிரி கேள்வியெலாம் வருங்க அவசரத்தில் இதை நோட் பண்ணாமல் இடம் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி போட்டு போயிடக்கூடாது எது இருக்காது கண்டிப்பாக எது இருக்காது கன்னியாகுமரி இருக்காது கன்னியாகுமரி பக்கம்லாம் பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க மயிலாப்பூர் திருவற்றூர் சென்னை பக்கம் சென்னைக்கு மேலே விசாகப்பட்டினம் இதெல்லாம் யாரோடது சோழர் காலத்து வளஞ்சியர் வெட்டிய ஐநூற்று பேரேரி என்ற பாசனை ஏரி எங்கு அமைந்துள்ளது வளஞ்சியர் வெற்றிய ஐநூற்று வப்பரே பேரேரி எந்த ஊரில் இருக்குது வெரி குட் புதுக்கோட்டை ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை பாண்டிய நாட்டின் வட எல்லையாக விளங்கி ஆறு எது பாண்டிய நாட்டின் வட எல்லையாக விளங்கி ஆறு தாமிரபரணி ஆப்ஷன் பி இல்லை வேற எது வெரி குட் ஆப்ஷன் டி வெள்ளாறு ஒரு எல்லையாவே இருந்திருக்கு அடுத்து அரிகேசரி மாரவர்மன் எந்த ஆண்டு பதவியேற்றார் என்று வைகை ஆற்று கல்வெட்டு பகுதிகள் கூறுகின்றன ஸோ இதில் இந்த கேள்வி எதுக்கு எதுக்குன்னா வைகை ஆற்று கல்வெட்டுகள் யாரை பற்றி சொல்லுது கேசரி மாரவர்மன் சரிங்களா அவர் எந்த ஆண்டு பதவியேற்றுக்கார் ஆப்ஷன் பி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லும் சரியா மாரவர்மன் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் சோ அந்த மாரவர்மன் அருகேசரிங்கிறவரு எந்த சமயம் பாண்டிய வம்சம் சரிங்களா அதை மறந்துடாதீங்க வந்து மறந்துடாதீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு சமணத்திலிருந்து வை சைவத்துக்கு மாத்திருப்பாரு சிவனை கும்பட வச்சிருப்பாரு யாரு திருஞான சமந்தர் யாரு திருஞான சமந்தர் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் கருவறை மீது அமைக்கப்பட்டுள்ள விமானத்தின் எடை தஞ்சை பெருவுடையார் கோயில்னால் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் ஒன்று தான் அதோடய ஒரிஜினல் நேம் என்ன பெருவுடையார் பெரிய ஆவுடையார் அப்படி ரொம்ப ஈஸியான கேள்வி அப்ஷனே எண்பது டன்னு எண்பது டன்னை எத்தனை கிலோ எட்டாயிரம் கிலோ கல்லை கொண்டு போய் மேலே வச்சுருக்காங்க பார்த்துங்க சாரி ஒரு டன்னுனா எத்தனை ஆயிரம் கிலோவா எண்பது டன்னாக எவ்வளோ வரும் எண்பதாயிரம் கிலோன்னு சொல்கிறாங்க எவ்வளோ வெயிட் வரும் எப்படி கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் பாண்டியரின் ஆட்சி மண்டலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாண்டியரின் ஆட்சி மண்டலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாண்டி மண்டலம் மண்டலம் பாண்டி நாடு பாண்டி மண்டலம் மண்டலம் பாண்டி நாடு பாண்டிய நாடு இது எல்லாமே தென்னாடு பாண்டியரின் ஆட்சி மண்டலம் தான் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார் இது ஆல்ரெடி நாம் தென் நாட்டின் பண்பாட்டு வளர்ச்சியிலையும் பார்த்துருப்போம் யார் பாண்டிய மன்னனால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் யாருன்னு நாம் அதில் பார்த்தோம் இதில் அந்த பல்லவ மன்னனோட பேர் கொடுத்துட்டாங்க பாண்டிய மன்னன் பேர் கேட்டிருக்காங்க வெரி குட் இரண்டாம் வரகுண பாண்டியன் இரண்டாம் வரகுண பாண்டியன் சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு குடைவரை கோயிலை பற்றி கேள்வி வரும் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் பற்றி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்திருக்கு பிள்ளையார்பட்டியில் இருக்கிற குடைவரை கோயில் யார் காலத்து குடைவரை கோயில் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் கழுகுமலை எல்லாமே இவை அனைத்தும் இவை அனைத்துமே பாண்டியர் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் சரிங்களா அடுத்து பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த இத்தாலி நாட்டு பயணியார் இவர் என்ன நாடு இவான் சொங்க சைனா இவான் பார்த்து தான் மொராக்கா மொராக்கோ அப்போ இத்தாலி நாட்டு பயணி மார்க்கோ போலோ இத்தாலி நாடுனாலும் வெனிஸ் நாட்டு பயணினால் இவர் தான் சரியா ஸோ அடுத்த கேள்வி பாண்டியர்களால் கீழ்காணும் கோவில் கருவறை விமானங்கள் தகடுகளால் வேயப்பட்டது ஸோ எந்த தங்கத் தங்கத்தகடுகளால் அந்த விமானம்னால் கோபுரம் மூலவரம் அமர்ந்திருக்கிற கோபுரத்துக்கு தங்கத்தகடுகள் அடிச்சிருப்பாங்க பழனி கோயிலெலாம் போனீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு பாண்டியர்கள் கொடுத்துருக்காங்க வெரி குட் ஆப்ஷன் சி ஒன்னு மூணு திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கும் சிதம்பரத்துக்கும் திருவரங்கடம் அவங்க கொடுக்கல சரியா அடுத்து அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலை கேட்டு அடைக்கலம் கேட்டு தில்லி சென்ற பாண்டிய அரசர் அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு தில்லி சென்ற பாண்டிய அரசர் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் முகலா அந்த அரேபிய கபூர் தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் திரும்பியிருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேக் ஃபயரான ஒரு நிகழ்வு யார் அதை பண்ணது சுந்தரபாண்டியன் யார் சுந்தரபாண்டியன் சரிங்களா அடுத்து மாலிக் கப்பூர் மதுரை மீது படையெடுத்தார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாட்டின் மீது மாலிகப்பூர் ரெண்டு தடவை படையெடுத்திருப்பார் ரெண்டு வருஷம் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா விஜயநகர பாமணி அரசில் சாரி அதில் ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஸோ இவர் மதுரை மீது எந்த வருஷம் படையெடுத்திருப்பாரு வெரி குட் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அதாவது அந்த முன்னூற்றி பத்தில் வந்திருப்பார் இல்லையா அப்போ பதினொன்றில் மதுரை மீது படையெடுத்து பயங்கரமான ரத்தனத்தை ஒரு ஒரு ஐம்பது மூட்டை கொண்டு போயிருப்பார் நாளிகப்பூர் செம்பியன் வானவன் தென்னவன் போன்ற பட்டங்கள் எந்த மரபனை சேர்ந்த அரசர்கள் சூடிக்கொண்டனர் மதுரை பக்கம்லாம் அந்த பேர் இருக்கும் செம்பியன் வானவன் தென்னவன் ஸோ மதுரை பக்கம் அப்படின்னா கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யாரு வெரி குட் பாண்டியர்கள் சரியா நம்ம சோழர்களோட பெருமை மட்டும் பேசக்கூடாது பல்லவர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் அதுலேயும் சே பாண்டியர்களும் சோழர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜினே இல்லை தமிழ்நாடு தான் சேரலுக்கு சேரர்கள் கூட பாதி இந்த பக்கம் இருப்பாங்க பாதி கேரளா பக்கம் இருந்திருப்பாங்க பாண்டியர்களை நாம் மறந்துடவே கூடாது அவங்களோட இதுக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா நினைவில் வச்சுக்கூடிய ஒரு விஷயம் யாருடைய ஆட்சி காலத்தில் சைவ வைணவ நூல்கள் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டன ரொம்ப நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி பன்னிரு திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி நூல்கள்லாம் யாரோட காலம் வெரி குட் சோழர்கள் காலம் சோழர்களோட காலம் சோழர் காலத்தில் இயக்க இயற்றப்பட்ட இலக்கண நூல்களுள் தவறானது எதா இருக்கும் சோழர்களுக்கு முன்னாடியே ரெண்டா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின நூல் எது இலக்கண நூல் தொல்காப்பியம் சோ நன்னூல் நேமிநாதம் வீரசோலியம்லாம் சோழர் காலம் தான் சரியான கூற்று காவிரி ஆற்றின் களிமுகப் பகுதி சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியது சோழ அரசின் மரபின் கீழிருந்த ஆட்சி பகுதிகள் சோனாடு என்று அழைக்கப்பட்டுள்ளது சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பிய நாவில் கோரமண்டல் என திரிவடைந்தது கோரமண்டலம் தற்போது கோரமண்டல் என்பது தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் குறிக்கிறது எது சரியானது எல்லாமே சரி வெரி குட் ஆப்ஷன் டி எல்லாமே சரி படிச்சு வச்சிங்க சோழ அரசருக்கு கிடைத்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டப்பட்டது எந்த சோழரின் நினைவாக யாராவது போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் நான் போயிருக்கேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போங்க தஞ்சை பெரிய கோயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான முக்கியமான ஒரு கோயில் யார் கட்டியிருப்பா ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோயில அப்படியே ஜெ மினி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அப்பாவோட நம்ம பெருசாக கட்டுனா அவரோட புகழுக்கு கலங்க மந்திரமோன்னு நினச்சிட்டு அந்த கோயிலோட மாதிரியை அப்படியே கொஞ்சம் சின்னதாக சுருக்கியிருப்பார் சிவலிங்கமாக இருக்கட்டும் அந்த கோபுரமாக இருக்கட்டும் அந்த இடமா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருப்பார் ஆனால் அவர் நினைச்சிருந்தா க தஞ்சை பெரிய கோயிலோட பெருசாக கட்டியிருக்க முடியும் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து கங்கை கொண்ட சோலைபுரத்தை சின்னதாக கட்டியிருப்பார் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாதிரியே அதே அப்படியே அச்சசலாக இருக்கும்னா சின்ன வயசுல போன இன்னமும் அந்த கோயில் எனக்கு மறக்கலை இன்னமும் அந்த கோயில் எனக்கு மறக்கல அந்த சிவலிங்கம் அப்படியே கண்ணில் இருக்குது சாளுக்கியர் தலைநகரான கல்யாணி கல்யாணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் என்று அழைக்கப்படும் வாயிற்காப்போன் சிலை தற்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளது சாலிக்கியர் தலைநகர் கல்யாணியை தாக்கி அழிச்சிருப்பாங்க இல்லையா அங்கேருந்து துவாரபாலகர் அப்படிங்கிற வாயிற்காப்போன் சிலை கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா வெளியே இருக்கும் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த சிலை இன்னமும் இருக்குது எந்த கோயிலில் இருக்குது வெரி குட் ஆப்ஷன் ஏ கும்பகோணம் தராசுபுரம் கோயில் சரிங்களா அடுத்து ஐம்பத் நாற்பத்தொம்பதாவது கேள்வி சோழர் கால படைப்பிரிவின் தளபதி தலைவர் தளபதி இல்லை தலைவர் தளபதி வேற தலைவர் வேற அவரே என்னன்னு சொல்லியிருப்பாங்க வெரி குட் நாயகம் தண்டநாயகம் படை சேனாதிபதி அப்படிங்கிறது தளபதி சொல்லக்கூடியது படைப்பிரிவின் தளபதி தலைவர் வேற தலை தளபதி வேற அடுத்து கீழ்கண்ட ஏரிகளில் சோழர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஏரி வைரமேக தடாகம் பாகூர் பெரிய ஏரி ராஜேந்திர சோழ பேரேரி பல்லவர்கள் பண்ணிருப்பாங்க இது வேற ஒருத்தர் பண்ணிருப்பார் அடுத்து ராஜேந்திர சோழன் எதனை ஜலமய ஜெயஸ்தம்பம் என குறிப்பிடுகிறார் ஜலமய ஜெயஸ்தம்பம் ஜலனா என்னது ஜலம் அப்படின்னா இது வடமொழிச்சொல் ஜலம் கொடு அப்படி தண்ணி குடு அர்த்தம் ஸோ வெள்ளத்தை தடுக்கும் கட்டுமானம் தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாரு ஜெய ஜல மய ஜெயஸ்தம்பம் சரிங்களா அல்பருணி இதை பார்த்துட்டு இதெல்லாம் எங்களால் கட்டவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு சோழர் கால உள்ளாட்சி தேர்தலில் உறுப்பினராக தேவையான தகுதி பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு கூறுவ எது சரியானது ஆண்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் இருபத்தஞ்சு கீழே உள்ளவர்களாக இருக்கணும் சரிங்களா சொத்தும் வீடும் உடையவராக இருக்க வேண்டும் வேதங்களிலும் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் முப்பத்தஞ்சு டு இருபத்தஞ்சு எடுக்க மாட்டாங்க போல் எது இவை எல்லாமே சரி திறமையர்கள் விட்டு உள்ளாட்சி தேர்தலை பற்றி சொல்லும் அதில் குட ஓலை முறை குடத்தில் அவங்களுக்கு பிடிச்ச யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க பேரை எழுதி போட்டுருவாங்க அதிலேருந்து ஒரு குழந்த எடுக்கும் யாராவது ஒருத்தர் எடுக்கும்போது அதில் வரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது தலைவர் உறுப்பினராகிறதுக்கே தகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க வைணவ திருத்தொண்டரான ஸ்ரீ ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு எங்கு குடியேறினார் பாண்டியர் மன்னர் காலத்தில் வைணவத்துக்கு எதிரான வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க அதனால மனம் மனம் நொந்த வைணவ அடியரான ராமானுஜர் ஸ்ரீ சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுவாரு இங்க உங்க ஊரே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் போய்டு எந்த ஸ்டேட்டுக்கு போவார் வெரி குட் ஆப்ஷன் பி கர்நாடகம் ஆப்ஷன் பி கர்நாடகா சரிங்களா கர்நாடகாவில் போய் குடியேறியிருப்பாரு இப்ப இம்ச தாங்க முடியாம குறுநில மன்னர்கள் மீது அரசர்களின் சட்டப்பூர்வ மேலாண்மையை காட்டும் விதத்தில் அரியணைக்கு பெயரிடும் வழக்கம் எந்த மரபில் இருந்தது சாரி குரிநில மன்னர்கள் யாரு ஆப்ஷன் சி பாண்டியர்கள் ஆப்ஷன் சி பாண்டியர்கள் அதாவது பெரிய மன்னர்களுக்கும் குறிநில மன்னர்களுக்கும் வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த அரியணைக்கே பேரிடுவாங்க நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செய்து அதற்கேற்றவாறு வரிகளை விதித்த சோழ அரசர் ராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்தங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் இவர்கள் அனைவரும் வெரி குட் ஆப்ஷன் டி இவர்கள் அனைவரும் சரிங்களா அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இரண்டாம் பாண்டிய அரசின் சிறப்புமிக்க ஆட்சியாளராக திகழ்ந்தவர் இரண்டாம் பாண்டிய அரசு அதாவது பிற்கால பாண்டிய அரசுல சிறப்புமிக்க ஆட்சியாளர்களாக திகழ்ந்தவர் யார் ஆல்ரெடி அவரை பத்தி நம்ம பார்த்தோம் யாரு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மாரவர்மன் சுந்தர சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவரோட பேரு சரிங்களா ரெண்டு ஒன்று தான் தவற சரியானது இது சோழர்களின் தோற்றத்துக்கு வேளாண்மை விரிவாக்கமும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது இந்த வேளாண் விரிவாக்கம் ஆற்று நிலங்களில் வடிநிலங்களில் ஏற்பட்டது ஏற்பட் ஏற்பட்டது வைகை ஆற்று வடி ஆன மதுரை பகுதியில் பாண்டியர் ஆட்சி செய்ய தொடங்கினர் வேளாண்மையும் ஒரு முக்கிய காரணம் வைகை பகுதியில் மதுரையில சேர்ந்த பாண்டியர்கள் ஆட்சி செய்ய தொடங்கினர் ஸோ என்னது ஆப்ஷன் டி எல்லாமே சரி சரியா அடுத்து சோழர்கள் தங்கள் ஆன்மீக வழிகாட்டி அல்லது ராஜகுருவாக பிராமணர்களை நியமித்தார்கள் முதலாம் ராஜன் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தங்களுடைய குழுக்களாக உரையே ஈசான சிவன் மற்றும் சர்வான சர்வ சிவன் ஆகியோரை கல்வெட்டு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளனர் சோழர் காலத்தில் பிராமின்ஸு பெரிய ரேஞ்சில் தான் இருந்தாங்க ஸோ என்னது இரண்டும் சரி சரியா சோழர் ஆட்சி ஆட்சி முறையில் நில நிற நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறையாக செயல்பட்டது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்திருக்கு சோழர் காலத்தில் அதோட பேர் என்ன இதில் தான் நம்ம வேலை செய்ய ஆசைப்பட்டு படிச்சுட்டுருக்கோம் அதுக்கு சோழர் காலத்துலேயே அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு வெரி குட் புறவழி திணைக்கழகம் புறவழி திணைக்கழகம் சரியான இணை கோயிரமர் கோவில் கணக்காளர்கள் தேவகன்னி கடவுள் பிரதிநிதி வை வைஷ்ணவர் கண்டேசர் கோயில் மேலாளர் இந்த தேவரடியார்கள்னு சொல்லுவாங்கள்ல தேவதாசி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தேவகன்னி சோழர் காலத்தில் அவங்களோட நிலைமை நல்லா இருந்திருக்கு தேவக்கன்யா கடவுளின் பிரதிநிதியாக பாராட்டப்பட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி எல்லாமே சரி சோழர்களின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் எந்த ஆண்டு கைப்பற்றினார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா அடுத்து அறுபத்தி கேள்வி சோழர்கள் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பார்க்க விதித்த வரியின் பெயர் கிராம சபைகள் இருக்கும் அவங்க பாசன குளங்களை பழுது பார்க்க ஒரு வரி விதிப்பாங்க அதோட பேர் என்ன குழாயம் ஏரி ஆயம் நீயர் ஆயம் பாசன குலங்கள் ஏரி ஆயம் ஏரி ஆயம் சரிங்களா அடுத்து அறுபத்தி மூணாவது கேள்வி சோழர் காலத்து வணிக முறையில் அஞ்சு வண்ணத்தார் என்று யாரை குறிப்பிடார்கள் அஞ்சு வண்ணத்தார் ரொம்ப முக்கியம் இதில் அஞ்சு வண்ணத்தார்னு கொடுத்தது இதில் யாரை கேட்டாலும் கேள்வி வரும் சோ எல்லாத்தையும் அஞ்சு வண்ணத்தார்னு சொல்லுவாங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் மேற்கு ஆசிரியர்கள் அஞ்சு வண்ணத்தார் அவங்களோட கலர் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா பாண்டியர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கண நூல்கள் தவறானது கடைசி கல்வி பாண்டியர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்களில் தவறானது திருவம்பாவை திருவாசகம் திருப்பாவை திருக்குறள் திருக்குறள் அது பாண்டியர் காலத்தில் இயற்றப்பட்டது அல்ல சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான படம் ஆனால் சின்ன படம் நிறைய கேள்வி இருக்கும் சரிங்களா இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ 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 ஓகே